Welcome back to Vivo V5 Valangu, Big Boss. That was funny, right? அது ரொம்ப ஃபன்னியாக இருந்துச்சுல. அது நம்ம ஷோ கிடையாது, நம்ம ஷோ இட்ஸ் மேவரிக் ஃபேமிலி ஷோ டைம் பேபி, ஷோ டைம். கிறுக்குத்தனமாக இருக்குல்ல, லூசுத்தனமாக பண்ணுறல, பட் ஐ லவ் இட். என்னோட ஃபேமிலி முன்னாடி நான் ஜாலியாக ஃப்ரீயாக ஃப்ரீக்கியாக இருக்கணும் தான் நான் எப்பயுமே ஆசைப்படுவேன். அண்ட் உங்களுக்கே தெரியும், 2022 வேகமாக வந்துட்டுருக்கு. யூ ஹேவ் 31 days, 31 நாள் தான் இருக்குது. ஸோ இந்த 31 நாள்லேருந்து லைஃப்பை எப்படி மாற்ற போகிறீங்க, ஹவ் யூ கோன் சேஞ்ச் இட்? ஸோ நான் இன்றைக்கி ஒரு ஹார்ட் ஹேபிட் சொல்கிறேன். ஸோ எவ்ரி டீனேஜர்ஸ் மஸ்ட் ஃபாலோ. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், பிகாஸ் நிறைய டிப்ஸ்லாம் இருக்கலாம், உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அண்ட் பிஃபோர் தட், லெட்ஸ் கிரஷ் த இன்ட்ரோ. நம்பர் ஒன், இஃப் பாசிபிள், உங்களால் முடிந்தால் கொஞ்சம் சீக்கிரமாக தூங்க, ஒரு ஃபுல் பிளெஜ்டு ஸ்லீப்பாக வச்சுக்கோங்க. ஸோ ஃபுல் பிளெஜ்டு ஸ்லீப்பாக என்ன பிரதர் சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ என்ன மதனே அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல, மதன் கோரி சார் மாதிரி இருக்குல்ல. ஸோ இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, உன்னோட ஸ்லீப் நல்லா ஷெட்யூல்டாக சூப்பராக இருக்கணும், ரொம்ப நேரம் நல்லா தூங்கணும், டிஸ்டர்ப்டு ஸ்லீப்பாக இருக்கணும். டிஸ்டர்ப்டு ஸ்லீப்பாக இருந்தால் கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக மார்னிங் எந்திரிச்சுன்னு ரொம்ப டயர்டாக இருக்க போகுது. ஸோ அந்த ரீசன்ஸ்க்காக நைட் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காத, ஏதாச்சும் இம்பார்ட்டண்ட்டாக ஒர்க் இருந்தால் நைட்டு முடிச்சுட்டு தூங்கிறேன். 8 hours ஆஃப் ஸ்லீப் இஸ் அ மஸ்ட். அண்ட் டீப் நெகட்டிவ் கான்வர்சேஷனுக்கு தூங்குறதுக்கு முன்னாடி போயிடவே போயிடாது. ட்ரஸ்ட் மீ, என் லைஃப்பில் இதனால் நிறைய அசிங்கப்பட்டிருக்கேன். ஸோ ப்ளீஸ் டோன்ட் டூ இட். நைட் மேட்ச்லாம் நிறையா வரும், தூக்கம் இல்லாமல் போயிடும், இன்சோமேனியா வந்துடும். நம்பர் 2, அவாய்ட் சோஷியல் மீடியா இன் த மார்னிங். ஸோ எந்திரிச்ச உடனே அடுத்தவன் வாழ்க்கையில் அடுத்தவன் என்ன பிடுங்கிட்டு இருக்கா நம்ம எதுக்கு பார்க்கணும் சொல்லுங்கள். ஸோ டோன்ட் டேக் மீ ராங், ரொம்ப அஃபெண்ட் பண்ணுறேன், ரொம்ப ஹார்ஷாக பேசுகிறேன் அப்படின்லாம் நினச்சிக்கேன். இது என்னோட டீனேஜில் நான் நிறையா பண்ணிட்டு இருந்தேன் தப்பு. எந்திரிச்சோடனே வாட்ஸ்அப் போயிருக்கான் அவன். Why the hell? லைக் அது தேவையே இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளை சும்மா நம்மளே ஏமாற்றிக்கிட்டு ஒரு நெகட்டிவ் டிப்ரெஷனில், நெகட்டிவ் இம்பேக்டில் அடுத்தவனை பார்த்து சூடு போட்டுக்கிட்டே அவன் என்ன பண்ணுறான், இங்கே போகிறான், அங்கே போகிறான்னா, வை த ஹெல் வி ஷுட் சி அவன் என்ன பண்ணிட்டு இருந்தால் நமக்கு என்ன. ஸோ நெவர் யூஸ் சோஷியல் மீடியா இந்த மார்னிங். அதுவும் இல்லாமல் இட்ஸ் அ டைம் கில்லிங். ஸோ அது ஒரு வைரஸ் மாதிரி டைமை கில் பண்ணிடும். அப்படியே ஒரு வீடியோக்கு அப்புறம் பார்த்தா டக்கு டக்கு டக்குன்னு 1 hour 2 hours போயிடும், டக்கு டக்குன்னு விடிஞ்சிடும், வாழ்க்கை எங்கேயோ போயிடும், நாமளும் எங்கேயோ போயிடும், 2022 எங்கேயோ போயிடும். நம்பர் 3, Believe in your strength. ஸோ உங்ககிட்ட நிறைய ஸ்ட்ரென்த் இருக்கும் லைஃப்பில். ஸோ நிறைய எபிலிட்டிஸ் இருக்கும். உன்னோட வீக்னஸில் நீ ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உன்னோட அப்சல்யூட் ஸ்ட்ரென்த்னு நீ ஃபோக்கஸ் பண்ணும். ஸோ உன் ஸ்ட்ரென்த்தை நீ ஃபோக்கஸ் பண்ணி நீ ஸ்மார்ட்டாக பில்ட் ஆகிட்டே இருப்பேன். ஸோ அப்போ என்ன ஆகுனா, உன்னோட நெகட்டிவிட்டிஸ், அதாவது நீ வீக்காக இருக்கிற ஏரியாஸ், நீ வந்து ரொம்ப வீக்காக இருக்குன்னு நினைக்கிற ஏரியாஸ் எல்லாமே அடித்து நாக் அவுட் ஆகி அந்த வீக்னஸ் எல்லாமே மண்ணுக்குள்ளார புதஞ்சி அண்டர்டேக்கர் 7 ஊசுரா 8 ஊசுரானாலும் வெளியில் வராமல் அப்படியே மண்ணுக்குள்ளார போயிடும். ஸோ நெவர் வரி அபவுட் இட், ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஸ்ட்ரென்த். கொஞ்சம் வீக்காக இருக்கேன்ல, 2020 சேலஞ்சை ரிவீல் பண்ண மாட்டேன். சஸ்பென்ஸ். நம்பர் 4, லேர்ன் சம்திங் நியூ. சி, எவ்ரி சிங்கிள் டே ஒரு மேஜிக்கல் மூமெண்ட், எவ்ரி சிங்கிள் டே இட்ஸ் எ கிஃப்ட், எவ்ரி சிங்கிள் டே ஒரு நமக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி, வரம் மாதிரி, ஒரு டெய்லி ஒரு வரம் வாங்குற மாதிரி. ஸோ டெய்லி ஒரு 5-10 நிமிஷம் ஆச்சும் புது விஷயத்தை கற்றுக்கோங்க. சி, ஒரு நாள் நீங்கள் நினைக்கலாம், பட் எவ்ரி சிங்கிள் டே நீ கற்றுக்கும் போது 365 டேஸ்க்கு புதுசாக ஒரு விஷயம் கற்றுக்கிட்டீங்கன்னா 365 நியூ திங்ஸ், யூ வில் பி அ மாஸ்டர். உனக்கு ஏதாவது ஒரு விஷயம் ஆசைப்பட்டிருக்கலாம், இல்லை ஏதாவது பெருசாக ஒன்று நினச்சிக்கலாம், ஏதாவது ஒன்று டெய்லி அதுக்காக ஒரு 10 மினிட்ஸ் கற்றுக்கிட்டே இருந்தீங்கன்னா, டெய்லி ஒரு புது விஷயத்தை அந்த ஒரு டாப்பிக்கில் கற்றுக்கிட்டே இருந்தீங்கன்னா, 365 டேஸில் உங்களோட க்ரோத் லெவல் எப்படி இருக்கும்னு நீயே யோசிச்சு இதை நான் சொல்ல. இட்ஸ் மிஸ்டர் அர்னால்ட் சொல்லியிருக்காரு, த கிரேட்டஸ்ட் மேன் அர்னால்டு சொல்லியிருக்காரு. நம்பர் 5, சி, இது எந்த டீனேஜருமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்க, எந்த டீனேஜருமே நீங்கள் வந்து ஒத்துக்கவே மாட்டீங்க. கண்ட்ரோல் யோர் எமோஷன்ஸ். நம்மளெல்லாம் பிக் பாஸில் கூப்பிட்டா நம்மளாம் அடிச்சு நாக் அவுட் பண்ணிவிடுவோம். எமோஷன்ஸ் கண்ட்ரோலிங் இட்ஸ் அ மைண்ட் கேம். சி, உங்களோட எமோஷன்ஸை டீனேஜில் கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சிட்டீங்கன்னா என்ன ஒரு சுச்சுவேஷன்லையும் உன்னால் ஹேண்டில் பண்ண முடியும், எந்த ஒரு சுச்சுவேஷனையும் உன்னால் சால்வ் பண்ண முடியும். ஈஸியாக நீ டெப்டாக இருந்தாலும், நீ லாஸில் வாவப்பட்ட எமோஷன்ஸ்னால தான் நீ வந்து பணம் லாஸ் ஆகும். இது எல்லாமே காரணம் எமோஷன்ஸ் ஸ்டடி ஸ்டேபிளாக இல்லாமல். முக்கியமான விஷயம் நடக்கும்போது எமோஷன்ஸ் ரொம்ப 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 ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ அந்த ரீசன்ஸ்க்காக தான் சொல்கிறேன், கண்ட்ரோல் யுவர் எமோஷன்ஸ் இன் திஸ் டீனேஜ். இந்த டீனேஜில் பண்ணிட்டீங்கன்னா நீ வந்து அன்பிரேக்கபிள் ஆகிட போகிற. மேவரிக் ஃபேமிலி வந்துட்டு, யூ கோட் ராக் திஸ் வேர்ல்ட், இஃப் யூ கேன் ஸ்மெல் வாட் த ராக் இஸ் குக்கிங், அந்த அளவுக்கு டாப் ஸ்டார் ஆகிடுவேன். ட்ரஸ்ட் மீ.
த லாஸ்ட் அண்ட் த ஃபைனல் சிக்ஸ்த் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்டே பாசிட்டிவ். ஸோ நம்ம லைஃப்பில் ரொம்பவே முடியாத ஒரு விஷயம், எந்த மனுஷனாலே முடியாத விஷயம் எப்போவுமே பாசிட்டிவாக இருக்கிறது. பட் இந்த பாசிட்டிவாக இருந்துட்டினாவே எந்த ஒரு சந்தேகமும், உன்னை கலாய்ச்சாலும் கேலி பண்ணாலும் நீ வீக்காக இருக்க இல்லை நீ இம்ப்ரூவ் பண்ணும் எதுவாக இருந்தாலுமே நீ பாசிட்டிவாக இருந்துட்ட இல்லை லைஃப்பில் நான் அச்சீவ் பண்ணும் எது நினச்சாலுமே நீ பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட உன் டேவை ஸ்டார்ட் பண்ணி நான் பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட நீ வாழ்ந்தினா இதோட ஒரு கிரேட்டஸ்ட் விக்ட்ரி உன் லைஃப்பில் எப்பயுமே இருக்காது. பி பாசிட்டிவ். நீ பாசிட்டிவாக இருந்தால் நீ அந்த பாசிட்டிவாக இன்னொருத்தனுக்கு தாரவாத்து கொடுப்ப, இன்னொருத்தனுக்கு தாரவாத்து கொடுப்ப. ஸோ இப்படி கொடுக்க 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 உன சுற்றி பாசிட்டிவிட்டி வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஒரு நல்ல சொசைட்டியை இந்த உலகத்தில் நாம் ஃபார்ம் பண்ணலாம். இந்த மேவரிக் ஃபேமிலி கண்டிப்பாக இதை பண்ணும். சி இது ஒரு ஃபேஷன் சேனல் இந்த மாதிரி நான் நினைக்கவே இல்லை. இந்த சேனலை வந்து நான் எங்கேயோ ஒரு இடத்துல லைக் இன்னொரு 2-3 இயர்ஸில் இதை நான் வேறு எங்கேயோ இன்டர்நேஷ்னல் லெவலில் கொண்டு போகணும்னு நான் நினச்சிட்ருக்கேன். நான் கண்டிப்பாக கொண்டு I believe my Maverick family. I believe myself. கண்டிப்பா நான் இதை வேற இடத்துக்கு கொண்டு போவேன். ஸோ அதுக்காக தான் சொல்றேன், இந்த பாசிட்டிவ் உலகத்துல தான் நம்மளோட அடுத்த ஜென்ரேஷன் வாழணும். ஸோ அந்த ரீசன்ஸ்க்காக தான் சொல்றேன், பி பாசிட்டிவ், ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. அண்ட் இந்த 30 டேஸ் சேலஞ்சில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும், நம்மளோட மேவரிக் ஃபேமிலியில் ஜாயின் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணுன்னா கீழே டெலிகிராமோட லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணுங்கள். நம்ம ராக் ஸ்டாராக பண்ணலாம், ராக் ஸ்டார் ஒர்க்ஸாக பண்ணலாம். ஸோ இது எப்படி எவ்ரிடே நான் உங்களுக்கு இந்த சேலஞ்சை சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி வீடியோ ஒரு நாளைக்கு முன்னாடி நான் போட போகிற வீடியோவில் கண்டிப்பாக நான் மென்ஷன் பண்ணிவிடுவேன் நாளைக்கு என்ன சேலஞ்சுன்னு. அப்படி இல்லைனாலும் நான் டெலிகிராம் குரூப்பில் நான் வந்து இதை அடுத்த நாள் என்ன சேலஞ்சுன்னு சொல்லிடுவேன். அதே மாதிரி நீங்கள் பண்ணிங்களா இல்லையாங்கிறத கீழே காமெண்ட் செக்ஷனில் எவ்ரி வீடியோஸ்லேயும் மென்ஷன் பண்ணுங்கள். பண்ணலினாலுமே மென்ஷன் பண்ணுங்கள், இட்ஸ் ஓகே. கண்டிப்பாக நமக்கு இன்னொரு நாள் இருக்கு லைஃப்ல. சோ அந்த நாள் அன்னைக்கு நம்ம கண்டிப்பா பண்ண ஆரம்பிச்சிரலாம். அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் 30 டேஸ் சவாலஞ்ச் பட்டீஸ். அண்ட் தட்ஸ் இட் ஃபார் டுடே பாய்ஸ். இன்னொரு நல்ல கண்டென்ட்டோட இந்த மேவரிக் உங்களை பார்க்கறேன். அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் யுவர் மேவரிக். டாடா, பை பை, டேக் கேர். அண்ட் இட்ஸ் எ பீஸ் அவுட் பேபி, பீஸ் அவுட்.